சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரகினி கீதா. ஹாய் கேசரி. என்னமா காலையில கேசரி எல்லாம் செஞ்சு ஜமாய்க்கிற? என்னமா விசேஷம் இன்னைக்கு? ஏன் என்ன விசேஷம் சொன்னா தான் உன் தொண்டைக்குள்ள இறங்க மக்கம். என்ன விசேஷம் நம்மள கேக்குறா பாரு. ஏமா காலையில கேசரி எல்லாம் செஞ்சு குடுக்குறீங்க, என்ன விசேஷம் கிடைச்சு இல்லன்னு குத்தம் இருக்கு? அதானே, நீ ஒழுங்கா இருந்தாலும் இதுங்களும் ஒழுங்கா இருக்கும். கேசரி சாப்பிடுறதுக்கும் ஒழுங்குக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு? ஏய் பெரிய இவன் மாதிரி பேசாதரா, இன்னைக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. என்ன விசேஷம் கேட்டடா? ஏமா அத தரமா கீதா உங்கள்ட்ட கேட்டுச்சு. என்ன விசேஷம் உனக்கே தெரியல, இதுங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் ஒரு வீடு, நல்லது எது கெட்டது எதுன்னு ஆணுக்கும் தெரியல பொண்ணுக்கும் தெரியல. இன்னைக்கு என்ன விசேஷம்? அதானே ஒண்ணும் புரியலையே. சத்தமா பேசாதீங்க, ஏன் புரியலாம் தெரிஞ்சா அதுக்கும் திட்டுவாங்க, பேசாம இத வாயில அடைங்க. இந்தமா கண்ணாடி புதுசு வாங்கிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கே. இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன விலை தெரியுமா? என்ன ஒரு 150 ரூபா இருக்குமா? நீ வேற 1500 ரூபாமா? இம்போர்ட்டட். அப்படி என்ன இருக்கு இந்த கண்ணாடியில? நீ வேற எவ்வளவு தான் கீழ விழுந்தாலும் சரி ஸ்க்ராட்ச் ஆகாது தெரியுமா? அது தீபா சொல்லுங்கம்மா, கோயில் வரைக்கும் போலாம் வரையம்மா. என்ன விசேஷமா? எதுவுமே தெரியாம நீ கேக்குற நியாயம். ஆனா எங்க வீட்ல எல்லாம் தெரிஞ்சும் மறந்து போயிருக்காங்க. என்னமா சொல்றீங்க? இன்னைக்கு என் மகனுக்கு பிறந்த நாள் டி. ஓ கோபிடா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவனுக்கு இல்ல, என் மூத்த மகன் சிவஞானத்துக்கு பிறந்த நாள். அவன் தான் இந்த வீட்டுக்கே குடும்பத்துல மூத்த வாரிசு. அவன் பிறந்த நாள் இந்த வீட்டுல யாருக்குமே தெரியாம போயிடுச்சு பாத்தியா? சரி சரி வா, நம்ம கோயில் போயிட்டு வரலாம். கோயிலுக்கு போறாங்களாம், கோயிலுக்கு. அவன் ஓடி போய் 4 மாமாங்க ஆச்சு, அவன் இன்னும் வருவேன்னு நினைச்சா எப்படி இருக்கானோ, செத்து தொலைஞ்சானோன்னு தெரியல. நினைக்கிறது